ராமச்சந்திரனுக்காக ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ சத்தியபோதர் தவித்த தவிப்பு. ஸ்ரீ சத்தியபோத தீர்த்து ஸ்ரீமடத்திற்கு வெளியிலேயே ஒருவரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். ஸ்ரீ திக்விஜய ராமச்சந்திர பிரபுவிடம் பிரார்த்தனையை வைத்தே எதிர்நோக்கி இருந்தார். தூரத்தே வரும்போதே சுவாமிகள் வெளியில் இருப்பதை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்தார் ராமச்சந்திரர். ஏனப்பா இவ்வளவு அவசரம்? ஸ்ரீமடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு அவசரமா? தங்களை நினைத்ததும் மனது தாங்கவில்லை, தங்களை பார்த்ததும் வேகம் தாங்கவில்லை. அதனால்தான் தங்கள் இடத்திற்கு ஓடி வந்தேன். என்னிடத்திற்கு தானே வரப்போகிறாய் என்கிறார் என்றார் அர்த்த புஷ்டியுடன். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? சுற்றி வளைத்து பேசவில்லை, நேரிடையாகவே கேட்கிறேன். என்னிடத்திற்கு வர சம்மதமா? உன்னை விட்டால் இத்தனை வித்தியுடன் வேறு யாரும் இல்லை. நன்கு யோசித்து விட்டேன், வருகிறாயா? ஏன் மௌனமாக நிற்கிறாய்? சிறு வயதில் ஏன் வந்தோம், எப்போது விடுதலை என்று சிந்தித்தாயல்லவா? அதையெல்லாம் உன் தந்தை கதை கதையாக கூறி மாய்ந்து போனார் என்னிடம். நீ உணர்ந்ததை, நீ அறிந்ததை மற்றவர்க்கும் புகட்ட வேண்டாமா? தனி மனிதனாய் இருந்து செய்வதை விட பீடத்தில் இருந்தால் சாதிக்கலாம் அல்லவா? சுவாமி, சுவாமி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீர்கள் சுவாமி. நான் என்ன தனி மனிதனா உடனே சம்மதம் சொல்ல? மனைவியும் இரு குழந்தைகளும் இருக்கிறார்களே, என் தாய் தந்தையரை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கில்லையா என்று ராமச்சந்திரர் படபடவென்று பேசினார். சரி சரி, வீட்டிற்கு செல், குடும்பத்தாரை சம்மதிக்கவை, வெற்றியுடன் திரும்பிவா ராமச்சந்திரா. ராமச்சந்திரன் மிகுந்த யோஜனையுடன் தளர் நடையுடன் வீடு சென்றார். வந்த வேகம் என்ன, திரும்பி செல்லும் சோகம் என்ன? வெளியில் தோட்டத்தில் நின்றிருந்த மனைவியை கூட கவனிக்காமல் வீட்டிற்குள் செல்வதென்ன? ராமச்சந்திரா, ஏன் உடனே திரும்பி விட்டாய்? அது வந்தம்மா என்று தன் கணவன் தயங்குவதை பார்த்து வாசலுக்கு வெளியே நின்றிருந்த லக்ஷ்மிபாய்க்கு என்னவோ ஆகியது. அது வந்தம்மா என்று சொல்லி விஷயத்தை சொன்னதும், பார்த்தாயா பார்த்தாயா, நான் பயந்தபடியே நடந்துவிட்டது என்று ஓவென்று அரற்றிய போது மத்வாச்சாரியார் வெளியிலிருந்து உள்ளே வந்தார். ஏன் அம்மா வெளியில் நிற்கிறாய், உள்ளே வா என்று பிரமை பிடித்தது போல் நின்றிருந்த மருமகளை கூட்டி வந்தார். பாரதி, என்னாயிற்று, ஏன் அழுகிறாய் என்றதும் ராமச்சந்திரன் விஷயத்தை சொன்னதும், ஹா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரதி என்று தன் கணவனை பார்த்து, மருமகளை உள்ளே கூட்டி வந்தீர்களே, மகனை வெளியே அனுப்பு என்கிறீர்களே, இது நியாயமா என்று கதறினார். நம் வயிற்றில் பிறந்தவன் உயர்ந்த பதவிக்கு போவதை கண்டு ஆனந்தப்படாமல் அழலாமா பாரதி? உங்களுக்கு ஆனந்தமாய் இருக்கலாம், ஊராருக்கு ஆனந்தமாக இருக்கலாம், நம் சுவாமிகளுக்கும் கூட ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் இதோ நிற்கிறாளே நம் மருமகள், 18 வயதே நிரம்பிய இவளுக்கு எப்படி ஆனந்தம் இருக்கும்? இவள் நிலை என்ன? 2 குழந்தைகளை வைத்து கொண்டு இவள் என்ன செய்வாள்? இவளை பற்றி யாராவது நினைத்தீர்களா? முடியாது, இவனுக்கு ராமச்சந்திரனாக பெயர் மாறியிருந்தாலும் ராகவேந்திரன் ராகவேந்திரன் தான். ஹே குருராஜா, குழந்தை இல்லை என்று மருகினோம், கடின சேவை செய்தோம், இப்போது எங்களை விடுங்கள். 1 வயது 2 வயது குழந்தைகளுடன் இவன் லக்ஷ்மியை விட்டுவிட்டு செல்வதற்காகவா எங்களுக்கு புத்திர பாக்கியம் தந்தாய்? நீங்கள் உங்கள் மகன் லக்ஷ்மி நாராயணனையும் மனைவி சரஸ்வதி பாயையும் விட்டு சென்று சந்நியாசியம் பெற்றதை போல எங்கள் ஒரே மகனும் குடும்பத்தை விட்டு செல்லவா எங்களுக்கு புத்திர பாக்கியம் தந்தீர்? எங்கள் மகனுக்கும் 23 முடிந்து 24 வயதுதானே ஆகிறது, சந்நியாசம் பெற்று மற்றவர்களுக்கு உபதேசிக்கலாம். அந்த வயதும் தகுதியும் வித்தியையும் என் மகனிற்கு இருக்கிறது. ஆனால் அதனால் அவனின் மனைவி மக்கள் என்னாவர் என்பதை நினைத்து பார்க்க வேண்டாமா குருராஜா என்று ஆவேசப்பட்டார் பாரதிபாய். பாரதி, பாரதி, ஏனம்மா இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? எல்லாம் நம்மால் நடப்பதாக ஏன் நினைக்கிறாய்? திருமணமாகி 22 ஆண்டுகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தோமே, அதுவே தொடர்ந்திருந்தால் இப்போது இப்படியெல்லாம் பேச வாய்ப்பிருந்திருக்குமா? பகவான் கொடுத்தார், பகவானுக்கு சேவை செய்ய அவரே அழைக்கிறார். குருராஜர் கொடுத்தார், நம் மகனையும் குருஸ்தானத்தில் அமர்த்த அவரே ஸ்ரீ சத்தியபோதர் மூலம் அழைக்கிறார், அனுகிரகித்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளமா? என்னை சமாதானப்படுத்துவது இருக்கட்டும், மருமகள் லக்ஷ்மியின் முடிவை கேளுங்கள்.
அவளின் முகத்தை பார்க்க கூட எனக்கு சக்தி இல்லை. நீ என்னம்மா சொல்கிறாய் என்று ராமச்சந்திரரே அருகில் சென்றார். லேசான விசும்பலுடன், சுவாமி, நீங்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே என் கடன் என்றவாறு கணவனின் கால்களில் குனிந்து நமஸ்கரித்தார். அப்போது ராமச்சந்திரரின் பாதங்களில் கண்ணீர் பொலபொலவென விழுந்தது போல லக்ஷ்மியின் தலையிலும் நீர் விழுந்தது. ஆம், ராமச்சந்திரரும் தன்னை அறியாது அடக்க மாட்டாது அழுதார். எழுந்திருக்காமலே தலை நிமிர்ந்து லக்ஷ்மியின் முகத்திலும் நீர் விழுந்தது. அழாதீர்கள் சுவாமி, தாங்கள் அழக்கூடாது. குழந்தைகளையும் உங்கள் பெற்றோரையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று வார்த்தைகள் வெளியில் வந்தாலும், இந்த அழகு முகத்தை, இந்த திவ்ய முகத்தை நீங்கள் சந்நியாசம் ஏற்றுக் கொண்ட விட்டால் என்னால் காண முடியாதே சுவாமி. உலக ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய இந்த தெய்வ திருமுகத்தை நான் ஒருவள் மட்டும் பார்க்க முடியாது போகுமே சுவாமி என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு வேதனையை அடக்கி கொண்டு எழுந்து நின்றார். லக்ஷ்மி, உன் தியாகம் தானம்மா பெரிது, உயர்ந்த தியாகம் உன் தியாகம் தானம்மா. யான் சந்நியாச ஆசிரமம் மேற்கொண்டதும் முதல் நாள் பூஜா புண்ணியத்தை உனக்களிக்கிறேன் லக்ஷ்மி. ராமச்சந்திரா, நீ புறப்படப்பா, சுவாமிகள் உன் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பார் என மத்வாச்சாரியார் மெதுவாக தன் மகன் அருகே வந்து கூறினார். ராமச்சந்திரர் குழந்தைகளிடமும் சென்று ரெண்டையும் வாரி அணைத்து உச்சி முகர்ந்தார். நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகள் எப்போதும் போல் தந்தையை கட்டி பிடித்து கொண்டன. இந்த காட்சியை கண்டு வீடே அழுதது. பிரம்மச்சரியத்திலிருந்து சந்நியாச ஆசிரமம் வருவது என்பதும், வந்த பின்பு எவ்வித குந்தகமும் இல்லாதிருப்பது என்பதும் மிகவும் கடினம்தான். அதுவே கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு வயதான பின்பு வருவதென்பது கடினமில்லை. ஆனால் இதை போல் இளம் வயதில் இளம் மனைவியை விட்டு, சின்னஞ்சிறு குழந்தைகளை விட்டு சந்நியாசம் மேற்கொள்ளுதல் என்பது ரொம்பவும் கடினமானது. அந்த கடினமான செயலை மேற்கொள்ள அனுமதி பெற்ற ராமச்சந்திரர் இல்லத்திலிருந்து ஸ்ரீமடம் நோக்கி நடந்து வந்தார். ஆனால் அங்கே ஸ்ரீமடத்திலோ ஒரே கலேபரமாக இருந்தது. ராமச்சந்திரனை வீட்டிற்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கி வர சொன்ன ஸ்ரீ சத்யபோத ஸ்ரீமடத்து பண்டிதர்களை, ஊர் பெரியவர்களை அழைத்து தனது நிலையை கூறி, ராமச்சந்திரனின் தகுதியை கூறி சந்நியாசம் அளிக்கலாம் என்றிருக்கிறேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்றதும், எல்லோரும் ஏக காலத்தில், இதைவிட வேறெந்த தேர்வும் சரியாயிராது, மிக பொருத்தமானவர் ராமச்சந்திரர்தான் என எல்லோரும் கூறிய போது, ஒரே ஒருவர் மட்டும் கூடவே கூடாது என்று பெரிதாக கூச்சலிட்டார். அவர் சேது ராமாச்சாரியர், லக்ஷ்மிபாயின் தந்தை, ஸ்ரீமடத்து திவான். எல்லோரும் ராமச்சந்திரர் சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்று குதிக்கிறீர்களே, என் மகளின் கதி என்ன? 18 வயது யுவதி அவள், நான் சம்மதிக்க மாட்டேன், இதற்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று ஆவேசமாக கூறினார். ஸ்ரீமடம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தது. மாப்பிள்ளை சம்மதம் பெறத்தானே வீட்டிற்கு சென்றிருக்கிறார், என் மகள் சம்மதிக்க மாட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அமைதியாக ராமச்சந்திரர் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். வந்துவிட்டீர்களா? என் மகள் சம்மதிக்கவில்லையே, நீங்கள் சம்மதிக்கவில்லையே என்று படபடவென்று கேட்டுக்கொண்டிருந்த போது ஸ்ரீ சத்யபோதரின் முன் சென்று நின்றார் ராமச்சந்திரர். ஸ்ரீ சத்யபோதரை வணங்கி எழுந்து குனிந்து நின்று பவ்யமாக, சுவாமி, யான் சந்நியாசம் ஏற்க வீட்டில் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள், அனைவரின் சம்மதத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறேன் என ராமச்சந்திரர் கூறியதும் சேது ராமாச்சாரியா ஓவென அழுதபடியே வெளியில் ஓடினார். இதெல்லாம் சகஜம் அப்பா, முதலில் இப்படித்தான் இருக்கும். நீ உன் பெற்றோரிடம், குறிப்பாக உன் தாயிடம் எப்படி அனுமதி பெறப் போகிறாய் என்றிருந்தேன். தாயிடமும் தாரத்திடமும் சம்மதம் வாங்கி வந்தது ஸ்ரீஹரியின் கிருபா கடாட்சம்தான். எல்லாம் தங்களின் ஆசையினால்தான் சுவாமி என ஸ்ரீ சத்யபோதரை மீண்டும் நமஸ்கரித்து எழுந்தார் ராமச்சந்திரர். எல்லோரும் கவனியுங்கள், ராமச்சந்திரனுக்கு சந்நியாசம் தந்து இந்த ஸ்ரீமடத்தின் உத்தராதிகாரியாக நியமிக்க இருக்கிறோம். அதற்கான நாளை விரைவில் அறிவிப்போம். அதற்கு அத்தாட்சியாக இப்போது மந்த்ராட்சதை தருகிறோம் என்று கூறி மந்த்ராட்சதையை கையில் எடுத்து தியானித்து ராமச்சந்திரரின் முகத்தையே சிறிது நேரம் கூர்ந்து நோக்கி மந்த்ராட்சதையை தருவதற்காக கையில் எடுத்து
ராமச்சந்திரர் கையை போடும் அந்த வேளையில் ஏனோ கையை அப்படியே சற்று நேரம் நிறுத்தி ராமச்சந்திரரையே நோக்கினார். மந்திராட்சத்தையை கையில் வைத்து தியானிப்பதற்கு நேரமானது சரிதான், ஆனால் ராமச்சந்திரருக்கு ஈவதற்கு ஏன் இத்தனை யோஜனை செய்கிறார் ஸ்ரீ சத்தியபோதர் என அங்கிருந்தோரே எண்ணும் அளவிற்கு சுவாமிகள் தயங்கினார். அதுவன்றி ஸ்ரீ சத்தியபோதரின் முகமும் ஏனோ மாறியது. ராமச்சந்திரரின் கை அருகே எடுத்து சென்ற மந்திராட்சத்தையை சட்டார் என பின்னுக்கு இழுத்து மீண்டும் அந்த மந்திராட்சத்தையை தட்டிலேயே போட்டதும் ராமச்சந்திரன் மிகுந்த வியப்புடன் ஸ்ரீ சத்யபோதரை நோக்கினார். கூடியிருந்தோரெல்லாம் இதை கண்டு ஸ்ரீ சத்யபோதரையும் ராமச்சந்திரரையும் மாறி மாறி பார்த்தனர். ஏன் என்னவாயிற்று என்று தெரிவதற்குள் ஏதும் கூறாமல் மற்றவர்களுக்கும் கூட மந்திராட்சத்தை தராமல் ஸ்ரீ சத்யபோதர் கவலை தோய்ந்த முகத்துடன் தன் அறைக்கு சென்றார். சுவாமிகளின் அந்தரங்க சிஷ்யரும் எல்லோரும் வீடு செல்லுங்கள், நாளை வாருங்கள் என்றதும் மடமே சோபை இழந்தது. ராமச்சந்திரர் மட்டும் நின்று கொண்டிருந்தார். உள்ளே சென்ற ஸ்ரீமடத்த சிஷ்யர் மீண்டும் திரும்பி வந்து உங்களையும் வீடு சென்று நாளை வர சொன்னார் என்றதும் அவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. வேறு வழியின்றி ராமச்சந்திரரும் பல்வேறு சிந்தனைகளுடன் வீடு திரும்பினார். சேது ராமாச்சாரியருக்கு செய்தி தெரிந்து அவரும் திகைத்தார். ஆனால் அதிலே ஒருவித சந்தோஷமும் திருப்தியும் இருந்தது. தன் மகளின் திருமண பந்தம் அறுபடாமல் இருந்தால் சரி என்பது அவரது எண்ணமாக இருந்தது. ஸ்ரீமடமே அமைதியானதும் எல்லோரும் அங்கிருந்து அகன்றதும் ஸ்ரீ சத்யபோதர் பூஜா விக்கிரகங்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். ராமா ராமா ஸ்ரீராமா, ஏன் இப்படி செய்தாய் ஸ்ரீராமா என்று கண் கலங்கினார். ராமச்சந்திரன் எத்துணை வித்யை நிறைந்தவன், ஸ்ரீ குருராஜரை சேவை செய்து வணங்கியதால் பிறந்தவன், அவனுக்கா இப்படி ஒரு நிலை? பீடத்திற்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை போல் புகழுடன் விளங்குவான் என நம்பிக்கை வைத்திருந்தேனே, அவனுக்கா இப்படி ஒரு நிலை? ஸ்ரீராமா, ஏன் ராமான், எனக்கு இதை நேற்றே உணர்த்தியிருக்க கூடாது. அப்படி உணர்த்தியிருந்தால் இது பற்றி ராமச்சந்திரனிடமோ மற்றவர்களிடமோ விவாதித்திருக்க மாட்டேனே. பாவம், ராமச்சந்திரன் தன் தாயையும் மனைவியையும் சமாதானப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டானோ, குறைந்தபட்சம் அதெல்லாம் ஆவது இல்லாத செய்திருக்கலாமே. இப்போது நான் அறிந்ததின்படி சந்நியாசம் தரவில்லை என்றே வைத்துக்கொண்டாலும் அதனால் அவன் தாயும் மனைவியும் சந்தோஷப்படலாம் என்றாலும் அந்த சந்தோஷமும் சொற்ப காலம்தானே ராமா. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லையே ஸ்ரீராமா என்று தனக்குள்ளே அழுதார். இங்கே ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ சத்யபோதர் ஸ்ரீ ராமருடன் போராடி கொண்டிருக்க ராமச்சந்திரன் மிகுந்த சோர்வுடன் இல்லம் திரும்பினார். ஏன் வந்துவிட்டாய், என்னாயிற்று என்று மத்வாச்சாரியார் பதட்டப்பட்டார். மந்திராட்சத்தை தரும் தருவாயில் சடக்கென்று கையை பின்னுக்கு கொண்டு சென்று நாளை வா என்று சொல்லி உள் சென்று விட்டாரப்பா சுவாமிகள் என்று நிலைமையை கூறியதும் ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆமாம், சுவாமிகளால் உண்மையை உடனேயாவா கூறிட முடியும்? ஸ்ரீ சத்யபோதருக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தது. கையிலே மந்திராட்சதையை வைத்து கொண்டு தியானித்து எதிரில் இருப்பவரை பார்த்தால் அனைத்தும் தெரிந்துவிடும். அப்படி ராமச்சந்திரனை பார்த்தபோதுதான் அவருக்கு அந்த உண்மை புலப்பட்டது. இப்படி தெரிந்த பின் ராமச்சந்திரனுக்கு எப்படி சந்நியாச ஆசிரமம் கொடுப்பது என்று யோசித்துதான் சந்நியாசத்திற்கான நாளை பின்னர் அறிவிக்கிறேன், அதற்கு அத்தாட்சியாக இப்போது மந்திராட்சத்தை தருகிறேன் என்றவர் சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார். மனம் எப்படி அலைப்பாய்ந்தாலும் சந்நியாசிகள் தமக்குரிய கடமையை செய்ய வேண்டுமல்லவா? அன்றைய தினம் பூஜை ஆயிற்று. அப்போதும் யாருக்கும் ஏதும் சொல்லவில்லை. மாலை வந்தது, அப்போதும் எதுவும் சொல்லவில்லை. இரவும் வந்தது, ஸ்ரீ சத்யபோதருக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. நாளை ராமச்சந்திரனை வர சொல்லி இருக்கிறேனே ஸ்ரீராமா, அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று எனக்கு நீ பதில் சொல் ஸ்ரீராமா. எனக்கு ஒரு வழிகாட்டு குருராஜா. நான் உணர்ந்ததை என் வாயால் கூறும்படி செய்து விடாதே ஸ்ரீராமா என்று மனமுருகி வேண்டினார். மந்திராட்சதை கொடுக்கும் போது ஸ்ரீ சத்யபோதர் என்ன உணர்ந்தார் என்றால், ஸ்ரீஹரி என் எத்தனை உணர்த்தினார் என்றால், ராமச்சந்திரனுக்கு ஆயுள் இன்னும் 15 நாட்கள் தான் என்பதை. இது தெரிந்த பின் எப்படி அவருக்கு சந்நியாசம் அளிக்க மனம் வரும்? அடுத்த நாள் என்னாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.